சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாரை மீண்டும் ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீஸ் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, ராம்குமாரை ஏற்கனவே 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் தற்போது மீண்டும் 1 நாள் எடுக்க மனு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம், எந்தெந்த கோணங்களில் திட்டமிடப்பட்டிருக்கிறது? சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராம்குமாரை 1 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது போலீஸ் காவல் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான காவல்துறையினர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த 1 நாள் காவல். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய வீடுகளில் ராம்குமார் தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளையும் அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒரு விசாரணை தான் இந்த 1 நாள் காவல் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அந்த விசாரணை நடத்தப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராம்குமார் தங்கியிருந்த அந்த தங்கும் விடுதியில் அவர் கையெழுத்திட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரிசப்ஷனில் அவர் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த கையெழுத்திடப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ராம்குமாரின் கையெழுத்தையும் அந்த நோட்டில் இருக்கக்கூடிய கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த 1 நாள் காவல் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. அநேகமாக 11 மணிக்கு மேல் அந்த விசாரணை வர வாய்ப்பிருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 நாள் காவல் வழங்கப்பட்டால் உடனடியாக மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவர் ஆஜர்படுத்தப்படுவார். அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், சுப்பிரமணி, இந்த வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகை எப்போது காவல்துறை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்காங்க? இந்த வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகை விரைந்து தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையில் தான் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். ராம்குமாருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த 1 நாள் காவல் மனு. இது மட்டுமல்லாமல் இவர் தொடர்பான அனைத்து ஆவணங்கள், அதே போல ஆதாரங்கள், சாட்சியங்கள் என அனைத்துமே காவல்துறையினர் வந்து இதற்கான திரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் குறித்து அதாவது தொழில்நுட்ப ஆதாரங்களையும் காவல்துறையினர் முழுவதுமாக திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கைரேகை, அது மட்டுமல்லாமல் டிஎன்ஏ பரிசோதனை, இரத்த மாதிரிகள், அதே போல தடய அறிவியல் சோதனையின் அறிக்கை, சுவாதியின் பிரேத பரிசோதனை அறிக்கை என பல்வேறு ஆவணங்களை காவல்துறையினர் கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவழி.